வேற என்ன, சக்தி கலங்கமானவளா, அந்த வீட்டை விட்டு போக வேண்டியது. அனாதையா வீட்டை விட்டு வெளியே வரணும். அதுக்காக நான் துடிச்சுக்கிட்டேன். ரொம்ப துடிக்கிறேன். வெளியில துரத்து விட்டாங்கன்னா வெளிய போகும்போது எங்க போறான் கேட்க முடியுமா? கேட்கணுண்டி, எனக்கு தெரியும். அவ அந்த ராஜாவை பார்க்க தான் போயிருப்பா. ஏன் தேவை இல்லாம சந்தேகப்படுறீங்க? அவ உங்க பொண்ணு. இந்த பார், அவ ஏன் பொண்ணுன்றதுனால சந்தேகப்படல. அவ வயசு அப்படிடி. காதலங்கிறது ஒரு கேன்சர் மாதிரி உடம்புக்குள்ள நமக்கு தெரியாமலே பரவிடும். காதல கேன்சர் சொல்ற முதல் ஆள் நீங்க தாங்க. அது ஒரு தெய்வீகமான உணர்வு, அதை அனுபவிச்சாதான் தெரியும். அவளுக்கு சப்போர்ட் பண்றியா இல்ல சக்காலத்து போடுறதா? எப்படியோ கெட்டு போயிடும் பேசுறியா? திவ்யாவை பொறுத்த வரைக்கும் அவள் என் பொண்ணு இல்லை. இது பாருங்க, அவள் என் பொண்ணு இல்லை, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏன்னா எந்த ஒரு பொண்ணும் தன்னோட ஃப்ரெண்டுக்கு துரோகம் செய்ய மாட்டா. அவளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவா. உன்னோட செய்கை அப்படி தெரியலையே. அவளை கட்டுப்பாட வச்சிருக்க மாட்டேங்கிறீ. தங்கத்துல வைரம் பதிச்சு கூண்டு செஞ்சாலும் கிணிக்காது கூண்டு தாங்க. நீங்க எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாலும் அவளுக்கு தேவை சுதந்திரம் தான். அவளுக்கு தெரியாத விஷயத்தை கூட நீயே சொல்லி கொடுத்துருவ போல இருக்கு. அவ ஒண்ணு சின்ன குழந்தை இல்லீங்க. அழுதா புட்டி பால் குடுக்கறதுக்கும் விளையாட்டு பொம்மை கட்டி சிரிக்க வைக்கிறதுக்கும் வயசுக்கு வந்த பொண்ணு, படிச்சவ, நாகரிகம் தெரிஞ்சவ. உங்களுக்கு பதிலா உங்க ஆபீஸ நிர்வாகம் பண்ணவ. அவ உங்க ஆபீஸோட எம்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய முட்டாள்தனம். எனக்கு பதிலா அவளை எப்படி உட்கார வச்சு பாரு. அதோட பலனத்தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்ன அந்த பதவியில் உட்கார வைக்காம உங்க பொண்ணு உட்கார வச்சீங்கல்ல, அனுபவிங்க, நல்லா அனுபவிங்க. அதிகமான கட்டுப்பாடு கண்டிப்பா இருந்துச்சுன்னா ஒரு வயசு பொண்ணு என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்ல வரேன். என்ன வீட்டுக்கு ஓடிவாளா? ஏங்க உங்க பொண்ணு பத்தி நீங்களே கேவலமா பேசுறீங்க? நான் பேசுறேடி. என்னுடைய பொண்ணு வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதை விட என்னுடைய கௌரவம் எனக்கு ரொம்ப முக்கியம்.
கூட வாழறேன்னு இதை விட பெரிய தண்டனை எனக்கு தேவையா? உனக்கும் கடவுள் தண்டனை கொடுத்துருக்கறியா? எல்லா வசதியும் இருந்தும் பசிக்கு சாப்பிட முடியல தவிக்கிற பாரு, இதான் நீ எனக்கு செஞ்ச பாவத்துக்கான தண்டனை. கஞ்சி ஓட்டி என்ன மறுவாழ்வே கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாமா, கவலையே படாத. உன் ஆசை பலிக்கும்னு சொல்லி காஞ்சனா சொல்லி சிரி சிரின்னு சிரிக்கிறா. இப்படி கேடு கட்ட மனுஷங்க கூட இருப்பாங்களா? இருக்காங்களே சக்தி, நீ என்ன மனுஷன், உனக்கு என் குடும்பமே துரோகம் செஞ்சிருக்க. இந்த அளவுக்கு காஞ்சனா கீழே இறங்குவான்னு சொல்லி நான் நினைச்சேன். நுழையத்துக்கே அவமானமா செய்ய வேண்டாம். விடுங்கப்பா, பெத்த தாயே கொல்ல நினைக்கிற பையனையே பக்கத்துல வச்சிருக்கும் போது தூரத்துல இருக்கிற எதிரிங்க என்ன பெரிய விஷயமா? இல்ல சக்தி, இதை இப்படியே விட்டக்கூடாது. இதை விட்டா மேல மேல பெரிய தப்பு நடக்கும். போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். உனக்கு மறுவாழ்வு கொடுக்கலாம் சொல்லி நாக்கு கூசாம சொன்னானே அந்த அஜய், அவன் மேல கண்டிப்பா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும். அனுபவிச்சே ஆகணும். அத்தை நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வா. அத்தை நீங்க என்ன சொல்லுங்க? நான் சொல்றேன், நீ போயிட்டு வா. We'll be right back.
எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என்ன எப்போது எம்டி வந்தாருன்னா நம்மளை பார்த்துதான் போவாரு. இப்ப என்ன உம்மனு ரூம்குள்ள போயிட்டாரு? அந்த வேலையை மட்டும் பார்க்கலாம். நீங்க உங்க வேலையை பாக்குறீங்களா? நான் ஒண்ணும் ஓபி அடிக்கல மேடம், என் வேலையை சரியா தானே பாக்குறேன். முதல்ல உங்க சிஸ்டத்தை சரியா வச்சு வேலையை செய்யுங்க. சாரி மேடம். கொஞ்ச நாளா இங்க எல்லாமே தலைகீழா தான் நடந்துட்டு இருக்கு. யார சொல்றீங்க? உங்களை சொல்லல, பொதுவா எல்லாரையும் சொன்னேன். சரி, நான் போய் எம்டி கிட்ட இந்த கவரை கொடுத்துட்டு நாளைக்கு அவர் ஆஸ்திரேலியா போற விஷயமா பேசிட்டு வந்துடுறேன். டேய், என்னமோ இவங்க தான் டிக்கெட் போட்டு எம்டி ஃபாரின் கன்ஃபர்ம் ரேஞ்சில பேசிட்டு போறாங்க. உட்கார்ந்து வேலையை பாடுறா. காண்டாக்ட் மீ ஆஃப்டர்வர்ட்ஸ். ஓகே சார். சொல்லுங்க சுசிலா. அது வந்து பிசினஸ் விஷயமா? இத பாருங்க, இப்போதான் ஃபோன்ல சொன்னேன். எந்த பிசினஸ் பேசற மூட்ல இல்லன்னு. சார், இது ரொம்ப முக்கியமானது. இத பாருங்க, எனக்கு இப்ப எதுவும் முக்கியமா தோணல. நீங்க எது சொன்னாலும் கேக்குற நிலைமையில இல்ல. போங்க போங்க. Go and do your duty. சார், இப்ப நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைச்சா என்ன மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட நான் இப்ப சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிட்டேன். அது என்னோட டியூட்டி சார். அதே போல இந்த நிறுவனத்தை நம்பிதான் எங்களை மாதிரி பல பேரோட ஃபேமிலி இருக்கு. இந்த ஃபேமிலிக்கு நாங்கள் உண்மையாக உழைச்சாதா எங்கள் குடும்பமும் நல்லா இருக்க முடியும் சார். நீங்கள் புது ப்ராஜெக்டுக்காக ஆஸ்திரேலியா போனாதான் பல பேரோட குடும்பம் நல்லா இருக்கும் சார். நீங்கள் சொல்றது வாஸ்தவம் தான். ஆனால் இப்போ நான் இருக்கிற நிலைமையில சார், உங்கள் குடும்பத்தில் என்னவோ பிரச்சனை இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றாகாது சார், நாங்களாம் இருக்கோம் சார். நீங்கள் நம்ம கம்பெனி நன்மைக்காக ஆஸ்திரேலியா போக முடிவு பண்ணுங்க சார். உங்களை ப்ராஜெக்டுக்காக உடனே வர சொல்லி அங்கிருந்து ஃபேக்ஸ் வந்திருக்கு சார். நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க. நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா போறதுக்கான ஏற்பாடெல்லாம் கவனிங்க. இதுவும் என்னுடைய கௌரவ பிரச்சனை தான். பணமும் வாழ்க்கையில் முக்கியம் தான்மா. யூ கோ, புறப்பட ஏற்பாடு பண்ணுங்க. குட் மார்னிங் சார். இது ஒரு சைன் பண்ணணும் சார். பர்சனல் ப்ராப்ளம், அதனால தான் உங்களை பார்க்க வந்தோம். என்ன ப்ராப்ளம் சார்? இதுதான் என்னோட மருமகன் சார், அஜய்னு ஒருத்தன். அப்பா, நானே கிளியரா சொல்றேன். சரிம்மா. சார், நான் பொள்ளாச்சி பக்கத்துல பூஞ்சோலங்கிற கிராமத்தை சேர்ந்தவ. அங்க அஜய்னு ஒருத்தன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பண்றதுக்காக வந்திருந்தான். ஓஹோ சார், இப்ப அவனால எங்க குடும்பத்துல ரொம்ப பிரச்சனை சார். சார், உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னா எங்க ஊர் நாட்டம்மா கிட்ட கேட்கலாம் சார். சரி, அந்த அஜய்க்கு உங்க வீட்டு அட்ரஸ் எப்படி தெரிஞ்சது? வேற யாராவது இதுக்கு பின்னாடி துணையா இருக்காங்களா சார்? அது வந்து இந்த
அஜய்க்கு யாரோ துணையா இருக்காங்க, ஆனா அது யாருங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது சார். ஓகே, அந்த அஜய் இப்ப எங்க தங்கி இருக்கான்? ஒரு நிமிஷம் அட்ரஸ் தரேன். இந்த ஓ எல்லாத்தையும் ப்ரெப்பரா கொண்டு வந்திருக்கீங்க. ஓகே சார், நீங்க ரைட்டர்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க, நான் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன். தேங்க்யூ சார். ஏமா, சுனிதா வர சொல்லு. டேய் ஐயா, அங்க என்னடா பண்ற? இங்க வாடா, தண்ணி ஊத்துனங்க ஐயா. தண்ணி ஊத்துறியா? பட்ட என்னடா பட்ட இது ஐயா? அது வந்து போய் டிரைவர் வண்டி ரெடி பண்ண சொல்லு. சரிங்க போடா. சரி, மசம் மசம் நின்னுகிட்டு நம்ம கிட்டே நடிக்கிறான். கூப்பிட்டீங்களா? இத பார், பிசினஸ் விஷயமா நாளை மறுநாள் ஆஸ்திரேலியாவுக்கு போறேன். திருப்பி வர 3 வாரம் ஆகும். சந்தோஷமா? இல்ல, ஆஸ்திரேலியா போறேன்னு சொல்றீங்களே, ஊரு நல்லா இருக்கும். அதான் நீ என் கூட வரலன்னு ஆசைப்படுறியா? இத பாரு, ஊரை சுத்தி பார்க்கணும், ஜாலியா இருக்கணும்லாம் நினைக்காத. நம்ம குடும்ப சூழ்நிலை சரியில்லை, நானே வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு போறேன்டி. நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? உங்க கௌரவம் என் கௌரவம் இல்லையா? அந்த நம்பிக்கையில தான் திவ்யா உன்னோட பொறுப்புல விட்டு போறேன். அவளை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும். நான் வர வரைக்கும் அவளோட நிழல கூட நீ பிரிஞ்சிருக்க கூடாது. கஸ்டடியில் வச்சிருந்த அந்த ராஜா பயல நான் ஊர்ல இருக்கும் போதே தப்பிக்க விட்டவ நீ. நான் போன அப்புறம் என்னென்ன ஜித்து வேற எல்லாம் செய்வியோ யாருக்கு தெரியும்? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அதுவும் வராது. நான் என்ன இந்த ராஜாவை காப்பாத்தி திவ்யாவுக்கு அவனுக்கு திருட்டு கல்யாணம் செஞ்சு வச்சேன். அவனை விரட்டி விட்டுட்டு நம்ம போன நம்ம வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ சொன்ன பாரு, திருட்டு கல்யாணம், நீ அதைத்தான் பண்ணுவ. ஊர் இல்லாதப்போ நீ செஞ்சாலும் செய்வடி. பிசினஸ்ல பெரிய நஷ்டம். என்ன பண்றது? ஒரு ஐடியா சொன்னா நீங்க கேப்பீங்கல்ல? கேட்டு போகாம உங்க பொண்ணு உங்க பாதுகாப்புலயே இருக்கணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. திவ்யாவை உங்க கூடவே ஆஸ்திரேலியா கூட்டிட்டு போயிடுங்க. இஷ்டம்னா பண்ணுங்க, இல்லாட்டி உங்க இஷ்டம். கல்யாணம் நடந்த இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தாண்டி எனக்கு சதகம் நல்ல யோசனையா சொல்லியிருக்க. ஆமா, திவ்யா கூட வருவாளா? தெரிய வேண்டாம். Oh, my God.
I'm gonna go get some more.